ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷாஸ் கிச்சன். பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம அரைச்சிவிட்ட சிக்கன் குழம்பு ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த கிரேவி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு இங்கே நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஜீரகம், பட்டை கிராம்பு, அப்புறம் வந்து ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா வெறும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை கிலோ சிக்கனுக்கு ஏன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா அடுத்தது அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே நான் மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். கிரேவி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வேகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுன்றதுனால நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். எனக்கு வந்து இது குழம்பாக வேணாம் அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு கரெக்டாக 3 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மூணு விசில் வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக இங்கே தயாராகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிக்கன் குழம்பு சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மட்டன் குழம்பு ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.